ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பஃபெட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சென்னையிலேருந்து மைசூருக்கு வந்து கிளம்புறோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு சின்ன வெக்கேஷனுக்காக ஒரு 3 days வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது day 1, day 2, day 3 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து நான் வீடியோ போடுறேன். லைக் நீங்கள் வந்துட்டு வீக்கெண்ட் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சென்னையிலேருந்து மைசூருக்கு வந்து வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குல்ல, அதில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ட்ரெயினோட டோட்டல் லைக் நமக்கு எத்தனை ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.5 மணி நேரம் ஆகுது. மார்னிங் வந்து 6 மணிக்கு வந்து ட்ரெயின் எடுத்தாங்க, மத்தியானம் ஒரு 12:30 நம்ம மைசூர் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்தே பாரத்ன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போகும்ல அதனால தான். அண்ட் என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிம்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். போயிட்டு நாங்கள் அங்கே போய் தான் நாங்கள் எல்லா ஸ்டேயுமே பண்ணோம். பிகாஸ் நம்ம போனது வந்து ஆஃப் சீசன் தான், மழை டைமில் தான் நம்ம போயிருந்தோம். அதனால் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது ரூம்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு. இந்த டைம் வந்து இந்த ஸ்டேகேஷனுக்காக ஒரு 10,000 அந்த மாதிரிலாம் நாங்கள் எங்கேயுமே ஸ்டே பண்ணல. ஜஸ்ட் வந்து ஒரு 1,500 அந்த மாதிரி ரூம்ஸ்லேயே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இருக்கிற ஸ்பேஸ் எல்லாமே வந்து சுற்றி பார்த்தோம். லைக் நிறையா அது சொல்கிறேன்னா, யூஸ்வலாக முன்னாடி ஏற்காடுலாம் போனப்போ ஒரு நாள் எப்பயுமே ஸ்டேகேஷன் மாதிரி எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த டைம் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். இதில் என்னென்னா, லைக் நிறைய நமக்கு வந்து பட்ஜெட் வந்து சேவ் ஆகுது. அதுவே இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இதுக்கப்புறம் ஸ்டேகேஷன் அந்த மாதிரிலாம் போகாமல் ஏதாவது ஒரு பிளேஸ் போனோன்னா அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் தான். லைக் வந்து இது கண்டிப்பாக மஸ்ட் விசிட், ஒரு டைம் நம்ம லைஃப் டைமில் இது பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் தான் இது. லைக் ஒரு பேலஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படியே ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லைக் இதை வந்து வீடியோலலாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது, கண்டிப்பாக நேரில் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட் தான். நாங்கள் வந்து வீக்கெண்ட் போனோம் அப்படின்றதுனால தான் வந்துட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்தது. நீங்கள் வீக் டே இதெல்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மாதிரியே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைசூர் பேலஸ் லைட்டிங்கும் இருக்கும். ஆனால் அது வந்து இன்றைக்கி நாங்கள் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோவில் அது இருக்காது, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். அங்கே என்னென்ன அந்த உட்கார்றதுக்கு அந்த அரியாசனம் மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் வந்து வெள்ளியில் செஞ்சு வச்சுருந்தாங்க அது. அதுக்கப்புறம் பீரங்கி, இது ஏதோ ஒரு கோல்டு இழுத்துட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி, அது எனக்கு பேர்லாம் சரியாக தெரியல. அண்ட் இதில் மிரர் கூட அவ்வளோ லைக் ரொம்ப கலைநயத்தோடு அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே கோர்ட் மாதிரி இருக்கும்ல, அந்த மினிஸ்டர்ஸ்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்கள்ல அந்த பிளேஸ்லாம் கூட ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருந்தாங்க. மோர் ஓவர் இப்போ நமக்கு ட்ரெண்ட் ஆகுதுல்ல அந்த பேஸ்டல் கலர்ஸ், அது வந்து அங்கே இருந்தது. அதனால எனக்கு ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப லைக் விஷுவலி ப்ளீஸிங்காக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கம்மிங் பேக் டு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 AM 5:30 PM வரைக்கும் பேலஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். அண்ட் ஈவினிங் வந்துட்டு நமக்கு வந்து லைட்டிங்கும் வந்துமே போடுவாங்க. இந்த இதெல்லாம் வந்து தசரா ஃபெஸ்டிவல் அப்போ அந்த யானைக்கெலாம் போடுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. பேலஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து போயிருந்தோம். அது வந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது, லைக் ஒரு 30 minutes டிரைவில் இருந்தது ஃப்ரம் மைசூர் சிட்டி சொல்கிறேன். ஸோ அங்கே இருக்க 2 temples போயிருந்தோம். அண்ட் வந்து நம்ம அந்த திப்பு சுல்தானோட சமாதி இருக்கும்ல, அதை வந்து நம்ம வெளியிலேருந்தே பார்த்தாச்சு. பிகாஸ் இறங்கிலாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெம்பிள் வர போகிறோம்ல நெக்ஸ்ட். அதனால ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே டெம்பிளில் வந்து சைடில் வந்து காவேரி ரிவர் வந்து ஓடிட்டு இருந்தது. அங்கே போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 temples வந்து போனோம். ஒன்று வந்து நிமிஷாம்பிகை அப்படின்ற டெம்பிள், அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோவில். ஸோ இது ரெண்டுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இந்த டேயோட ஃபைனல் பிளேஸ்க்கு வந்து வந்தாச்சு. மைசூர் அப்படின்னாலே மைசூர் பேலஸ்க்கு அப்புறம் எல்லோரும் சொல்கிறது வந்து பிருந்தாவனம் தான். ஸோ நாங்கள் வந்து பிருந்தாவனம் வந்து வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆனதுனால அண்ட் மழையும் பயங்கரமாக பெஞ்சதுனால ஆக்சுவலி நம்ம நடந்தும் போகலாம், அப்படி இல்லைனா போட் மாதிரி அங்கே ஒரு டேம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கே வந்து போட் எடுத்துகிட்டும் போகலாம். நம்ம வந்து போட் எடுத்துகிட்டு வந்து போயிருந்தோம். நீங்கள் இன்கேஸ் வந்து பிருந்தாவனம் போகிற பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கப்பே வந்து போயிடுங்க. எங்களுக்கு ஆக்சுவலி டைம் வந்து கிளாஷ் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் அந்த வாட்டர் ஃபவுண்டெயின் டான்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது வந்து நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். பட் ஸ்டில் அங்கே வந்து ஃபுல்லாக இருட்டாகவே இருந்தது, லைக் ப்ராப்பராக லைட்டிங்கே இல்லாததுனால வந்து எங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. பட் சூப்பராக இருந்தது அந்த வாட்டர் ஃபவுண்டெயின். Three, two, one, go!
ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டே 2 பிளாகோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தனிஷா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.